வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டர் பேர் பார்த்தோம் அப்படின்னா கைண்டெனிக் ஜிங்க் அப்படிம்பாங்க. ஸோ இதில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, கைண்டெனிக் ஜூம் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேரியண்ட்டை வந்து நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டி எடுத்து வந்து நம்ம 161 கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் கன்சூமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பார்க்கிங் பட்டன் எடுத்து விட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ரெடிங்கிற மேலே உங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். அதை கீழே பார்த்தோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ரெடி அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் ஆக்சிலரேஷன் கொடுத்து நம்ம போய்க்கலாம். இதில் வந்து 3 லெவல் ஆஃப் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 45 போகும். அதே மாதிரி இதோடய பேட்ரி வோல்டேஜுமே இந்த இதில் ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து காமிச்சிரும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் பிளேட்டோ ஹெல்மெட்டோ லைசன்ஸோ தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்படியே நம்ம ரன் பண்ணிக்கலாம், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக எல்லா வண்டியும் கொடுக்குற மாதிரி இண்டிகேட்டர் ஹாரன் லேம்ப்பு அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரேக்கு பார்க்கிங் பிரேக் வந்து கொடுக்கல, அவங்க கிளிப் பண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி நமக்கு வந்து எந்த ஒரு பிரேக்குமே கொடுக்கல. ஸோ அதுக்கடுத்து பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த சாவிலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயினாக கண்ட்ரோலர் பேட்டரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பூட் பெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்சிபி 40 ஆம்ஸ் எம்சிபியும் உள்ளே வந்து அப்படியே கண்ட்ரோலர் வச்சுருக்காங்க. இந்த பூட் ஸ்பேஸுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேட்டரி, அதாவது 60 வோல்ட் 28 AH ஒரு ஸ்மால் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரியிலையுமே ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஃபீமேல் பின்னு சார்ஜிங் ஃபீமேல் பின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டிக்கு ஃப்ரண்ட் சைடும் வந்து ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கால் வைக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேயும் நம்ம வச்சு ஏற்றுற மாதிரியும் இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டோம். இது எல்லாம் எப்படி ஒர்க்காது, என்னென்ன இதில் குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃப்ரண்ட்டு பேக் வந்து நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லி தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் தான், காயில் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப பேடாக தான் பிஹேவ் பண்ணுது. அதாவது எப்படின்னா ஒரு சின்ன குழியில் விட்டால் கூட ரொம்ப டம்முன்னு அடிக்குது, சத்தம் ரொம்ப வருது, நமக்கு பெயின் ரொம்ப இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுமே நல்லா இருக்காது. இருந்தாலும் ஒரு 30-25 போகிறப்ப நமக்கு அவ்வளோ வந்து தெரியலை. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இதோட அதிகபட்ச கிலோமீட்டர் வந்து 70 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு போகிறது வந்து போகுது, ஒரு 60-65 கிட்ட போகுது. சார்ஜிங் டைம் வந்து அவங்க வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லியிருந்தாங்க, ஆனால் 5 மணி நேரம் ஆகுது சார்ஜ் ஏறுறதுக்கு. அதே மாதிரி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று இதில் விஷயம் என்ன அப்படின்னா பிரேக்கை வந்து ரிலீஸ் பண்ணால் தான் வண்டி வந்து மூவ் ஆகுது. ஸோ ஒரு ஸ்லோப்பில் இருக்கப்போ, ஒரு மேடில் இருக்கிறப்போ நீங்கள் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு லைட் ஆக்சிலேஷன் கொடுத்தாலும் போகாது, பிரேக் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொடுக்கணும். பிரேக் ரிலீஸ் பண்ணோடனே வண்டி பின்னாடி மூவ் ஆகுது, டக்குன்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலேஷன் கொடுத்துட்றோம். அப்படியே வேகமாக முன்னாடி போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சர்க்கிளாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்க்கிங் பிரேக் கூட இதில் கொடுக்கல. இந்த வண்டிக்கு சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸிலே கொடுத்துருக்காங்க, 67 வோல்ட்டு 600 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பாருங்கள். இதில் கொடுக்குற இண்டிகேட்டர் பார்த்தோம் அப்படின்னா பிளிங்க் ஆகி எரிஞ்சிச்சு அப்படி சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லை பிளிங்க் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக எரியுது அப்படின்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ரெண்டே 2 LED தான், 50, 100 ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழெலாம் வந்து இல்லை, ஆன் பண்ணுறதுக்கு ஒரு க்ரீன் கலர் LED கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேசிக்காகவே 25 கிலோமீட்டர் தான் வந்து அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. ஸோ 45 கிலோமீட்டருங்கிறது நம்ம அடிஷ்னல் ஒரு கிட்டு வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, இல்லை வந்து இப்போ குழந்தைகளை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க்குக்கு தான் செட் ஆகும் விஷயம். லாங் போகிறதுக்கோ இல்லை நம்ம ஒரு குயிக்காக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ இது வந்து செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பேசிக் மாடலே பார்த்தோம் அப்படின்னா 75,000 வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து கிடையாது. ஏன்னா இது கூட நம்ம ஒரு 20,000 கொடுத்தாலே நமக்கு வந்து ஹையர் ரேஞ்சில் போகிற 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகிற ரேஞ்சிலையுமே இருக்குது. அதேமாதிரி ஸ்பீடுமே ஒரு 60 போகிற மாதிரியும் இருக்குது. சார்ஜிங்குமே நமக்கு வந்து இன்னும் கம்மியாக ஏற மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்பர் பிளேட் இல்லாதவங்க, லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா
இதை அவங்க ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். மற்றபடி இந்த வெஹிக்கிளை சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து லோ குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதுவும் நான் சொல்ல மறந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.